ஈரோடு கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் குழந்தைகள் உரிமை ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், இந்த விசாரணை குறித்த முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஈரோடு 16 வயது சிறுமியின் கருமுட்டை விற்பனை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே காவல்துறை மருத்துவத்துறை உயர்மட்ட குழுவினர் விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தனது விசாரணையை ஈரோட்டில் இன்று தொடங்கி இருக்கின்றது. ஈரோட்டைச் சேர்ந்த அந்த 16 வயது சிறுமியினுடைய கருமுட்டையை அவருடைய தாயார் மற்றும் தாயாரினுடைய இரண்டாவது கணவர் ஆகியோர் ஒரு 8 இடங்களுக்கு 8 முறை அழைத்து சென்று மருத்துவமனைகளில், குறிப்பாக ஈரோடு, பெருந்துறை, சேலம், ஒசூர் உள்ளிட்ட மருத்துவமனைகள் மற்றும் திருவனந்தபுரம், திருப்பதி ஆகிய பகுதிகளுக்கும் அழைத்து சென்று கருமுட்டையை விற்பனை செய்ததாக அந்த சிறுமியே புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் உள்ளிட்ட 4 பேர் போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட மருத்துவ உயர்மட்ட குழுவினரும் அந்த சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் இந்த மருத்துவமனைகள், மருத்துவர்கள் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தியிருந்தார்கள். சிறையில் இருந்த 4 பேரிடமும் கூட 2 தினங்களுக்கு முன்பாக இந்த விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆணையத்தினுடைய தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி தலைமையில் வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மல்லிகை, துரைராஜ், சரண்யா, ஜெயக்குமார் உள்ளிட்ட குழுவினர் தற்பொழுது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விசாரணையில் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அதே போன்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சுகாதாரத்துறை மருத்துவ குழுவினர் ஆகியோரையும் அழைத்து இந்த வழக்கில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஆகியவற்றை முழுமையாக விவரங்களுடன் தற்பொழுது கேட்டறிந்து வருகிறார்கள். இதில் குழந்தைகளுடைய உரிமை, இந்த குழந்தையினுடைய உரிமை ஏதும் மீறப்பட்டிருக்கின்றதா, இதில் என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, இதில் எந்த மாதிரியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த அந்த முழுமையான ஆவணங்களையும் போலீசாருடைய அறிக்கைகளையும் தற்பொழுது அவர்கள் பார்வையிட்டு சில சந்தேகங்களையும் அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார்கள். இதற்கு தொடர்ந்து காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமியையும் நேரில் சந்தித்து இந்த குழுவினர் அந்த சிறுமியிடம் பேச இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் தற்கொலைக்கு முயன்று ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்பொழுது மீண்டும் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கும் சென்று இந்த சிறுமியை சந்தித்து இந்த மருத்துவ தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் விசாரணை நடத்த இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் என்ன மாதிரியான அடுத்த கட்ட நகர்வு மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று என்ன இடங்களில் அந்த உரிமை மீறப்பட்டிருக்கின்றது, அதற்கான காரணங்களை ஆராய்ந்து சில பரிந்துரைகளையும் இந்த குழுவினர் இந்த வழக்கு தொடர்பான விஷயங்களையும் அளிக்க இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.